ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலர்கோமான் இந்திரனே சாலும் கரி. ஆன்றோர்களே, இது கொல்லன் தெருவென்று எனக்கு நன்றாக தெரியும். அடியேன், இந்த சபையிலே ஒரு இந்த அதிர்வலைகள் எங்களுக்கெல்லாம் வித்தியாசமாகவே படுகிறது. ஏனென்றால் இங்கு ஆன்றோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், களத்திலே நின்று போராடுகிற பெருமக்கள், தலைமை பண்பாளர்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். இந்த ஜனநாயகத்தினுடைய ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதம் பேனா. நாம் வெடிகுண்டுகளை பார்த்து விட்டோம், துப்பாக்கிகளை பார்த்து விட்டோம், வீச்சருவால் வெட்டருவால் வேல்கம்புகளை பார்த்து விட்டோம். இவைகளெல்லாம் செல்லாதையா. அறிவுலக மேதைகளாக இன்று நம்முடைய இனம் மாறிக்கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் மூத்தவர் பெரியவர் ஐயா, தேவ ஆசீர்வாதம் ஐயா அவர்களுக்கு 85வது ஆண்டு அகவை விழா கொண்டாடுகிற பொழுது எங்களால் பேச முடியவில்லை. ஐயா அவர்கள், அவர்களுக்கு சரியான பார்வை இல்லை, அவர்கள் செவி சரியாக கேட்காது. சேர்ந்தாற் போல் 1 மணி நேரம் அவரால் அமர முடியாது. அவர் ஆனால் அந்த விழாவிலே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அமர்ந்திருக்கிறார். தன்னை பற்றி ஏதோ பேசுகிறார்கள். குருசாமி சித்தர் பேசுகிறார், தம்பி ராஜதேவேந்திரன் ஏதோ பேசுகிறான். ஆனால் என்னால் பேச முடியவில்லை. நான் சாஸ்திராங்கமாக அவர் காலில் விழுந்து விட்டேன். ஏனென்றால் அது ஒரு இமயம். இதன் முன்னால் நான் என்ன பேசுவது? ஒரு மாவீரன், இந்த இனத்தினுடைய மாவீரன். இந்த இனத்தை எல்லாரும் ஒரு கேவலமாக பார்த்து கொண்டது 70களிலே. ராஜராஜ சோழனுடைய சதய விழாவிலே ஒரு டெப்டி கலெக்டராக இருக்கின்ற ஒரு அரசு ஊழியன், செகண்டஸ்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது ஒரு முதலாம் நிலை நீதிபதிக்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய நீதிபதி என்ற நிலையிலே இருந்து கொண்டு, டெப்டி கலெக்டராக இருந்து கொண்டு, கை நிறைய இந்த இனத்தினுடைய வரலாற்றை தாங்கிக் கொண்டு, நாங்கள் சேர சோழ பாண்டியன் மரபினர் என்று சொன்ன மாபெரும் வீரன். அவருடைய அந்த அகவை விழாவின் பொழுது பேச முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அது ஒரு இமயத்தின் முன்னால் நம்மை போன்று சிறுவர்கள் பேச முடிவதில்லை. அந்த வரிசையிலே தான் ஞானசேகரன் ஐயா அவர்களை நான் இங்கு இந்திர பூஜை செய்கின்ற பொழுது கூட நான் பாடினேன். என்னவென்று, நம்முடைய வரலாறு அவர் சோழர்களுடைய வீரம் செறிந்த வரலாற்றிலே அவர்கள் அரையன் பட்டம் கொடுப்பார்கள். யாருக்கு தெரியுமா? இந்த இனத்தை காப்பதற்காக போராடி உயிர் நீத்தவனுக்கு அரையன் பட்டம் என்றெல்லாம் பார்த்திருப்பீர்கள். பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்தது, பழுவேட்டரையன் என்று ஒருவன் இருப்பான். அவன் சோழர் பேரரசிலே அரையன் பட்டம் பெற்றவன். பழுவேட்டு என்பதனுடைய ஊர், அந்த ஊர் பெயரினை தன் செல்வாக்காக வைத்துக் கொண்டு ஒரு கிருநில மன்னனாக ஆண்டு கொண்டிருப்பவனுக்கு அரையன் பட்டம் கொடுக்கிறான் சோழ பேர சுந்தர சோழன். இவ்வாறு வாழையடி வாழையாக இந்த அரையன் பட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நமக்குள் ஒரு பேரரையன், இந்த ஜனநாயகத்தின் போராளி, எங்கே எதை சொன்னால் எவ்வாறு மக்கள் தட்டி எழுப்புவார்கள் என்பதை மிக துல்லியமாக பண்பாட்டு புரட்சி செஞ்ச ஒரு பதிவாளன். இந்த பதிவாளன் ஞானசேகரன் என்ற இந்த ஞானசேகரேந்திரன் என்றுதான் நான் பாடினேன். இது நம்முடைய வழக்காறு, வழிபாட்டு வழக்கார். தேவேந்திர மடையாளம் எந்த மடாலயம் எந்த வழிபாட்டை நோக்கி செல்கிறது என்றால், இன்றும் எங்கள் பேரூர் நாட்டிலே கோவை பகுதியிலே இந்த அரையன் பட்டம் பெற்றவர்களை இறைவனாக வழிபடுவது குடும்ப வழக்காராக இருக்கிறது. இந்த அரையம் பட்டம் பெற்றவர்களெல்லாம்
கருப்பன் என்று நமக்கு இயல்பான பெயர் உண்டு. நம்முடைய இனத்திலே கருப்பன் என்று அழைப்பார்கள், கருப்பன் தெருப்புசாமி என்றெல்லாம் அழைப்பார்கள். அவன் அரையன் பட்டம் பெற்றால் அவன் கருப்பு அரையனாக மாறி கருப்பு அரைய சுவாமியாக மாறியிருக்கிறான். காத்தன் என்று பெயர் வைப்பார்கள். பஞ்சபூதங்களையும் நினைவுபடுகின்ற வகையிலே பஞ்சபூதத்தை போன்று வேகம் உள்ளவனாக காத்தன் என்று பெயர் வைப்பது, அக்னீஸ்வரன் என்று பெயர் வைப்பது, அக்னி குடும்பன் என்று பெயர் வைப்பது, சமுத்திர கனி சமுத்திரராஜன் என்று பெயர் வைப்பது, அதே போன்றே ஆகாசன் என்று பெயர் வைப்பது, இதெல்லாம் நம்முடைய வழக்காறு. ஆகவே இதில் அரையன் பட்டம் பெற்ற ஆகாசன் என்பவன் ஆகாசராயனாக வணங்கப்படுகிறான். காத்தன் என்பவன் அரையன் பட்டம் பெற்றால் காத்தவராயனாக வணங்கப்படுகிறான். மற்றவர்களெல்லாம் கருப்பண்ணசாமி என்றுதான் வணங்குவார்களே ஒழிய சோழ மண்டலத்தில் இன்னும் எங்களுடைய பேரூர் நாட்டில் இந்த வழக்காறு இருக்கிறது. அப்படிப்பட்ட அரையன் தான் இந்த ஞானசேகரன். நான் அதனால்தான் ஞானசேகரை வணங்குகிற பொழுது ஞானசேகரேந்திரா என்ற ஒரு வார்த்தையை நான் பதிவு செய்தேன். தெரியாது யாருக்கு இந்த குருமகா சன்னிதானம் பாட்டு. இது நம் இனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அறியாமை. நாம் எங்கு செல்கிறோம் என்பது கூட தெரியாது. யாரோ நான் என்னை பொறுத்த வரையிலும் நான் பல நேரங்கள் நொந்திருக்கிறேன். ஒரு ஒரு ஆன்மீக வழிபாடு என்பது ஆன்மீகத்திலிருந்து நாம் வெகு தூரம் விலகிவிட்டோம். நாம் யார் யாருக்காகவோ நாம் இப்படி தயவு செய்து நான் சொல்லுகிறேன், யாராக இருந்தாலும் சரி நமக்கு அரசியலில் ஆயிரம் பலவீனங்கள் இருக்கலாம், ஆகியெல்லாம் சபைக்கு கொண்டு வராதீர்கள் தயவு செய்து. இங்கே ஞானசேகரன் என்ற ஒரு இறைவனை வழிபடுவதற்கான நேரம் இது. இதில் காலங்கள் மிகவும் அவசியம். உங்களுக்கு அரசியலில் உங்கள் பொறுப்புகள் வேண்டும் என்றால் உங்கள் அரசியல் கட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. யாராக இருக்கட்டும், ஒரு மடாதிபதி ஒரு குருமுகா சன்னிதானம் இவ்வாறு வந்து காத்து கிடக்க மாட்டான். வந்த வேலை எதுவாக செய்துவிட்டு இடத்தை காலி விட்டு சென்று ராணாஜியினுடைய சமுதாயம், இவன் கூடுகிற மையங்கள் கோவில்கள் என்பது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நாம் கூடுகிற மையங்கள் கோவில்கள், வேறு எவனுக்கும் பிறப்பால் மையங்கள் கிடையாது. வேறு எந்த சமூகத்துக்கும் பிறப்பால் மையங்கள் கிடையாது. வேறு எந்த சமூகத்துக்கும் பரிவட்ட மரியாதைகள் இவ்வளவு கோவிலில் கிடையாது. காரணம், சேர சோழ பாண்டிய மரபிலே நீ வந்தவனால் உன்னுடைய பாட்டன் பூட்டனால் கட்டப்பட்ட கோவில்களில் உனக்கு இருக்கிற பரிவட்டங்களை நீ கொண்டாட வேண்டும். அதற்காகவே இதை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு மடாதிபதி தேவைப்படுகிறான். இருட்டின் துளத்தை விட்டு வெளிச்சத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம். நீ அரசியல் எவ்வாறு பெற்றுவிட முடியும்? ஒருவன் 10 பேர் 20 பேர் அரசியல் கட்சிகள் சென்று விட்டவன் பேசவே உன்னை விட மாட்டான். அந்த ஸ்பீக்கர் என்று சொல்லப்படுக சபாநாயகர் நீ என்ன பேச வேண்டும் என்றால் அவன் பர்மிஷன் வாங்கியாக வேண்டும். அவனை புகழ்ந்து பாடுவதென்றால், அவன் ஆளுங்கட்சியை புகழ்ந்து பாடுவதென்றால் நீ பேசு என்பான். உன்னுடைய வரலாற்றை எல்லாம் பேசப்பட மாட்டான். அப்படி பேசியவன் எவனும் கிடையாது, இனிமேலும் முடியாது. காரணம், கட்டமைப்பு நமக்கு இடம் இல்லை. உனக்கு கட்டமைப்பு ஏற்படுகிற இடம்தான் கோவில் மையங்கள். இந்த கோவில் மையங்களிலே கூடுகிற பொழுதே உனக்கு கட்டமைப்பு உருவாகிவிடும். எந்த கோவில் அத்தனை கோவில்களிலும் நமக்கு மட்டுமே மரியாதை. ரொம்ப தூரம் விலகி சென்றிருக்கிறோம். இவைகளை உணர்த்துவதற்காகத்தான் மடாதிபதி தேவைப்படுகிறார். ஆனால் இங்கே வந்து அமர வைத்து விட்டு யாருக்கோ காத்து கொண்டிருக்கிறோம். என்னால் முடியவில்லை. நம்முடைய மக்களுக்கு ஏன் முதுகெலும்பு இல்லாமல் போய்விட்டது என்று கருதுகிறேன். கூட்டமே எழுந்து விட்டார்கள். இது அடிமையினுடைய, இது அடிமைத்தனத்தினுடைய ஒட்டுமொத்தமான வெளிப்பாடு என்று தம்பி செந்தில் அவர்கள் பதிவிட்டார்கள். யாரை கொண்டு ஆவது இதெல்லாம்? சரியான நேரத்துக்கு வர வேண்டும். எவனாக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், வா என்றால் வா, வந்து இன்னும் பூஜையை ஆரம்பிக்கணும். நான் கூப்பிட்றாரு, வாங்க சாமி பூஜை பண்ணிடலான்னு சொல்லி. ஓகே, நான் வந்தாச்சு. உட்காந்துருக்கிறேன். யாருக்காக உட்காந்துருக்கிறேன்? யாரோ ஒருத்தருக்காக. இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். ஞானசேகரன், ஞானம் என்பது என்ன? அவர்களெல்லாம் அவதாரங்கள், வருவார்கள், பதிவிடுவார்கள், முடிந்தால் விழித்துக்கொள், இல்ல நாசமா போ. ஞானசேகரன் என்றால் ஏதோ நாம் எதற்காக கூடுகிறோம்? ஞானசேகரனுக்காக கூடுகிறோம். ஏன் கூடுகிறோம்? எத்தனை காலம் வாழ்ந்தாய் என்பது முக்கியமில்லை சகோதரா. நீ எப்படி வாழ்ந்தாய், எதை சாதித்தாய், எதை பதிவிட்டாய் என்பது அவசியம். அதற்காகத்தானே வந்தோம். நேற்று ராத்திரி வர்றோம், தங்குறோம், நாள் பூரா இதை பற்றி யோசிக்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்குள்ள இன்னும் பண்பாடு தேவைப்படுகிறது. யாராக இருந்தாலும் சரி, குறித்த நேரத்தில் வரவில்லை என்றால் அங்கே நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்துவிட வேண்டும். சுபாஷினி மல்லத்தி அம்மா அவர்கள் கோபப்படுகிறார்கள், பரமசிவம் கோபப்படுகிறார், செட்டி அசோக் பின்னாடி எல்லாம் வந்து களத்தில் நின்று போராடுகிறவர்கள். செட்டி அசோக் பின்னாடி அறிவாளர்கள் எல்லாம் சோழ பேரரசினுடைய மிகப்பெரிய புளிய குலத்தினுடைய தலைவர். அவர் நாகேந்திரன் என்னோடு தோளோடு தோல் நின்று போராடியவர் நாகேந்திரன் அவர்கள். அதே போன்று ராஜா தேவேந்திரர் அவர்கள் திருமங்கலத்துக்காரர் எல்லாம் இன்றும் என்னோடு பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ரத்தனசாமி ராஜ தேவேந்திரர் எல்லாம்
எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம் வருகிறது. ஏனென்றால் இந்த கட இங்கே இப்போ வரிசையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் முக்கியமானவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லவா, நம் இனத்துக்கானது இது, நம் இனத்தின் விழிப்புணர்வுக்கானது. அவர் நம்மை விட்டு சென்று விட்டார். ஆகவே இந்த அரையன் பட்டம் பெற்றவர் ஞானசேகரேந்திரன் என்று ஏன் நாம் வழிபடக்கூடாது? இதுதான் கேள்வி. நாம் எதை செய்ய போகிறோம்? எதற்காக இந்த வழிபாடு? மற்றவர்களெல்லாம் புகழஞ்சலி செலுத்தலாம், மற்றவனுக்கெல்லாம் புகழஞ்சலி மலரஞ்சலி செலுத்தி விட்டு போகலாம். நாம் மறையன் பட்டம் பெற்ற வம்சாவளியில் வந்தவர்கள், நாம் இப்பொழுது ஜனநாயகத்தில் மிகச்சிறந்த ஆயுதம் பேணா, அந்த ஆயுதத்தை எடுத்த குருமார்களில் ஞானசேகரனும் நிற்கிறார். ஆகவே நாம் அந்த குரு வணக்கம் செலுத்துவதற்கு ஏன் கோவில் கட்டக்கூடாது என்று கருதுகிறேன். அதுதான் ஒரு மடாதிபதியினுடைய வழிகாட்டலாக இருக்க முடியும், ஒரு குருமகா சன்னதியினுடைய வழிகாட்டலாக இருக்கும். நம்ம சக சகோதரன் தான் தலைவனாக மாறுவான், சக சகோதரன் தான் கடவுளாக மாறுகிறான். நேற்று என்னிடம் வருகிற வழியிலே தாராபுத்தலை ஒரு பெரியவர் சொல்லுகிறார், பேசி கொண்டிருக்கும் போது சுட்டி காட்டினார், இது இந்த இந்த ஜாதியிலங்க சாமிஜி, அப்போ இப்போ பெண் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா கள்ளிப்பால் ஊற்று கொன்னுருவானுங்க. நான் அந்த இனத்தோடு என்னுடைய இனத்தை பார்க்கிறேன். பெண்களுக்கு சரணிகர் சமார், பெண்களை தெய்வமாக, பெண்களை நமக்கு நிகராக வணங்குகிற ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அது தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் மட்டுமே இந்த உலகத்தில், வேறு யாரும் கிடையாது ஐயா. நான் சொல்லவில்லை, ஆங்கிலேயன் இதை பதிவிட்டிருக்கிறான். டவுரி வாங்காத சமுதாயம், டவுரி வாங்காத சமுதாயம், மாட்டுக்கறி உண்ணாத சமுதாயம், போர் மரபு கொண்ட சமுதாயம், இந்திரனை வணங்குகிற சமுதாயம், சேரசோழ பாண்டிய மரபிலே வந்த சமுதாயம் என்றெல்லாம் இவர்கள் தங்களுடைய பெயர்களுக்கு பின்னால் வரலாறு பதிவு செய்திருக்கிறார்கள் என்று ஆங்கிலேயன் மேனுவல் ரிப்போர்ட்டில் பதிவு செய்திருக்கிறார். என்னுடைய புத்தகம் ராஜபார்வையிலையும் அதை பதிவு செய்தேன். ஆனால் ஞானசேகரன் ஐயா அவர்களுக்கு ஒரு குணம் இருக்கிறது, ஈகிள் சைட். தன்னுடைய இறையை தேடி கழுகு எவ்வளவு ஆயிரம் அடியில் இருந்து பறந்தாலும் தன்னுடைய இறை அதுக்கு கண்ணுக்கு தெரியும். அதுபோன்றுதான் அவர் என்னை கண்டுகொண்டு சொன்னார், ஐயா நீங்கள் ஒன் மேன் ஆர்மி என்று சொன்னார். என்னுடைய புத்தகத்தை வெளியீட்டு விழாவில் பேசுகிற பொழுது ராஜதேவேந்திரர் ஒன் மேன் ஆர்மி, இந்த புத்தகம் அவர் தி பிரிட்டிஷ் வே ஆஃப் ரைட்டிங் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலேயர்கள் எப்படி ஒரு வரலாற்றை பதிவு செய்தால் பதிவு செய்திருக்கிறார்களோ அதுபோன்று இவர் தன்னுடைய வரலாறு, இந்த சமுதாயத்துடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார் என்று என்னுடைய புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதுகிற பொழுது அது எழுதினார். எதற்காக சொல்கிறேன் என்றால், கற்றவரே காமுறுவர், கற்றவர் மத்தியில் கற்றவராக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர் மத்தியிலும் கற்றவனாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இதையெல்லாம் ஞானசேகரன் ஐயாவிடமிருந்து நாம் மிக தெளிவாக கற்றுக்கொண்டவைகள் இவைகள் எல்லாம். இது மாதிரியான நிகழ்வுகளின் போது நான் அதிகமாக பேச முடிவதில்லை. காரணம் என்னவென்றால், அது உணர்வோடு கலந்தது. சமூக பணி என்பது ஒரு காலத்தில் நான் எந்த வழியிலோ இருந்தன வந்தவன், கடைசியில் எங்கே துளைத்தோம் நம்முடைய உரிமைகளை, நம்முடைய பெருமைகளை, நம்முடைய வரலாற்றை, நம்முடைய அரசியலை, நம்முடைய சமூக முன்னுரிமைகளை எங்கே துளைத்தோம் என்பதை புரிந்து கொண்டு ஆன்மீகவாதியாக அவதாரம் எடுத்தவன். சுயம்பு எவனும் இல்லையா. நேற்று கூட ஒரு போன வாரம் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஒரு யாகம் நடந்தது. யாகம் வேறொரு சமுதாயத்துக்காரர் நடத்தினார்கள். அந்த யாகம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவில் செய்தார்கள், இந்து சமய யாகம். அதில் தேவேந்திர மடாதிபதிகள் வர வேண்டும் என்று முறைப்படி வீட்டுக்கு வந்து எப்படியெல்லாம் மலைத்தார்களோ அப்படியெல்லாம் மலைத்தார்கள் அவர்கள். ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் நம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி முறைப்படி தட்சணைகள் எல்லாம் கொடுத்து, சுவாமி நீங்கள் வர வேண்டும், வந்து ஆசீர்வதிக்க வேண்டும், குருவர்களும் திருவர்களும் வழங்குகிற இடம் யாகம் நடக்கிற யாகசாலை, ஆகவே உங்களுடைய வருகை பொதுவை நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம், தயவு செய்து வாருங்கள் என்று 6 கார்களிலே வந்து அத்தனை பேரும் பிற சமுதாயத்துக்காரர்கள் காலில் விழுந்து வணங்கி அழைத்தார்கள். சமயம் நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது, நாம் சமயத்தை ஏற்றுக்கொண்டாமா என்பது தான் கேள்விக்குறி. எதையதையோ பேசலாம், நாம் குழப்புவதற்காக எதையதையோ பேசலாம், எப்படியெல்லாமோ பேசலாம். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? இன்று இந்த ஜனநாயகத்தில் நாம் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும்? அதற்கு இந்த பேனா என்கிற இந்த ஆயுதத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? நம்மை எவ்வாறு ஒரு வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும்? ஒரு ஃப்ரேம்டே இல்லாத, எவன் வேணாலும் எப்படி வேணாலும் நம்மளை பிச்சை எடுத்துட்டு எங்க வேணாலும் வழிகாட்டலாம், எப்படி வேணாலும் வழிகாட்டலாம். அவன் பின்னாடி ஒரு 10 பேர், இவன் பின்னாடி ஒரு 10 பேர், என்னது? அட்லீஸ்ட்
இந்த கோவில்களில் இருக்கக்கூடிய உரிமைகளை பெருமைகளை நிலைநாட்டுவதற்கு ஞானசேகர் ஐயா தான் அது அழுத்தம் திருத்தமாக போனில் பேசும்போது சொல்லுவார், சரியான நேரத்தில் சரியான அவதாரத்தை நீங்கள் தான் எடுத்தீங்க. இட் இஸ் த ரைட் டைம் டு டேக் திஸ் அவதார். என்ன காரணம்னா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம வடிவமைச்சிட்டு போகலைன்னா தோத்து போயிடுவோம் சாமிகளே, தோத்து போயிடுவோம். எத்தனை எழுத்தாளர்கள் குருசாமி சித்தர் சொல்கிறார், என்னால் வர முடியலைங்க, நீங்கள் என்னோடய சார்பாக போய் ஞான சேர்ந்தக்கு இறங்களை தெரிவிச்சுடுவாங்க. என்ன காரணம், குருசாமி சித்தரோடு நெருங்கிய உறவிலே இருந்தவர், சில காலங்களில் ஏதோ அவரவர்களுக்கு என்று அப்பொழுது கூட நீங்கள் மலர் மலரை எடுத்து நடத்தலாமே என்று தான் அவர் கேட்டார். இல்லை, நான் தனியாகவே இந்திரக்கோட்டை நான் நடத்திக்கிறேனுங்கன்னு சொல்லிட்டு வந்தார். மிக நெருங்கிய உறவு எங்களுக்கெல்லாம் உண்டு ஞானசேகரன் ஐயாவோடு. கோயமுத்தூர் என்பது இந்த சமுதாயத்துடைய புரட்சியின் தொட்டில் கோயமுத்தூர், புரிந்து கொள்ளுங்கள். அங்கிருந்தால் நிறைய புக்ஸ் வெளிவந்தது, அங்கே தான் எல்லா பண்பாட்டு மையமும் இருந்தது. மிகப்பெரும் அறிவாளிகளை கொண்டு வந்து இந்த மல்லரியம் மல்லருடைய வரலாற்றுகளை பதிவு செய்தோம். இவைகளெல்லாம் கற்று தெளிந்து தேர்ந்தவர்கள் இங்கு ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆகவே நான் அவருக்கு செலுத்தியது கண்ணீரஞ்சலி, புகழஞ்சலி, மலரஞ்சலி, மூன்றஞ்சலியும் செலுத்திக் கொள்கிறேன். இவருக்கு ஞானசேகரேந்திரன் என்கிற அந்த இந்திர தெய்வத்தை வணங்குவதற்கு அவருடைய தோட்டத்திலேயே ஒரு கோவில் அமைப்பதற்கு பாண்டியன் அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அது வேல்முருகன் ஒரு மிகப்பெரிய களப்போராளி மட்டுமல்ல, ஒரு மிக சிறந்த தலைமை பண்பாளரும் கூட. உறவினர் என்பது அப்புறம், ஞானசேகரன் ஐயாவுக்கு உறவினர் என்பதெல்லாம் வேறுபடி இருக்கும்போது, வேல்முருகன் ஒசூரிலே இருக்கக்கூடிய தேவேந்திர குலகளருடைய சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பாளராக இருக்கின்றார். நம்முடைய தனசேகரன் அவர்கள் அகவல் பாடியதை அவர்கள்தான் வடிவமைத்து கொண்டு வந்து அதை இசைத்தட்டிலே பதிவு செய்தார்கள். தனசேகரனுக்கு மிகப்பெரிய கோபம், திட்டுவார், கண்டபடி திட்டுவார். ஒரு பயனும் அதை படிக்க மாட்டேங்கிறான், ஒரு பயனும் அதை இப்போ ஒளிபரப்ப மாட்டேங்கிறான். உண்மைதான், நாங்களும் தான் புத்தகம் போட்டோம், கண்ணத்திறந்து தற்கொலை பண்ணோம். கண்ணத்திறந்து தற்கொலை பண்ணுறது தான் புத்தகம் போடுறது. புத்தகம் போட்டால் எத்தனை பேர் வாங்க, செந்தில் மலர்களுக்கு புத்தகத்தை எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க, எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? இந்த கூட்டம் சரியான கூட்டமாக என்ன பொறுத்த வரைக்கும், அறிவாளிகள் எப்பவுமே மைனாரிட்டி தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இல்லை பெரும்பான்மை முட்டாள்களாக இருப்பாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முதல் முதல்னு கூடின கூட்டம் சொன்ன நம்புவீங்களா, மெட்ராஸில் தான் கூடிச்சு, அடையாறில் தான் கூடிச்சு, வெறும் 72 பேர். 35 கோடிக்கு முடிவெடுத்தனா வெறும் 72 பேர். இங்கே 100 பேர் கூடி இருக்கிறமே, 1.5 கோடியை முடிவெடுக்க மாட்டோம். கூடிய கூட்டங்கள் அறிவுஜீவிகளுடைய கூட்டங்கள், இது அறிவாளிகள் கூட்டம். இங்கு வந்து நான் இது கொல்லம் தெரிவி, இங்கே நான் ஊசிவிக்க தயாரில்லை. எல்லாம் அறிந்தவர்கள், ஞானசேகர் ஐயாவை பற்றி எல்லாமே தெரிஞ்சவங்க தான் இங்கே கூடியிருக்கிறீங்க. நம்ம அடுத்தது என்ன செய்யணும், இவரை சொல்லி எவ்வாறு கூடுவது, இவரை முன்னிறுத்தி எவ்வாறு நமக்குள் ஜனநாயகத்தை போதித்து கொண்டு ஜனநாயக ரீதியாக நாம் வடிவத்துக்குள் கொண்டு வருவது, தலைமை பண்பாளராக மாறுவது, அரசியலாக்குவது எப்படி, இதை யோசிங்க. பொலிட்டிக்கலாக நம்ம யோசிக்கும் போது ஞானசேகரன் ஐயாவெல்லாம் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், அவங்க வந்து ஒயிட் காலர்ஸ், அவங்க பதிவு மட்டும் செய்வாங்க, பதிவு செய்வாங்க, சில இடங்களில் உரைகளாற்றுவாங்க, அது ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருக்கும். எங்களை மாதிரி ஆற்றில் தெருவில் இறங்கி நாங்கள் வேலை செய்வோம். அசோக் பன்னாடிலாம் பேசுனாருன்னா போலீஸ்காரன் உடனே கொண்டு வந்து அவன் பதிவு போடுவான். இப்போ ராமசாமி பன்னாடினுடைய குரு பூஜை வந்தது, அசோக் பன்னாடி பேசிகிட்டு இருக்கிற டக்குன்னு போலீஸ்காரன் வந்து ரெக்கார்டு பண்ணுறான். என்ன காரணம்னா, இங்கே எங்கேயா சிக்குவாங்க இவங்கன்னு, சிக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, அறிவுஜீவிகள் பேசுவதில் இப்பொழுது எவ்வாறு பேசுவது என்பதை புரிந்து கொண்டார். எவ்வாறு பேசுவது, எவ்வாறு நம்முடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் திணிப்பது என்றெல்லாம் இப்பொழுது ராமசாமி தேவேந்திரன் என்பது நம்மளுடைய ராஜபார்வை புக்கில் நான் தான் அதை முதலில் பதிவிட்டேன், அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தேன். அதுவரையிலும் ராமசாமி தேவேந்திரனை பற்றி சரியான பதிவுகள் கிடையாது. இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறோம் என்றால், இது இந்த சமுதாயம் இனி எடுக்கின்ற ஆயுதம் என்பது ஞானசேகரன் ஐயா கையில் எடுத்துக்கொண்ட பேனாவாக இருக்க வேண்டும், குருசாமி சித்தர் ஐயா கையில் எடுத்துக்கொண்ட பேனாவாக இருக்கும். நமக்கெல்லாம் அப்பன் முப்பாட்டன் தேவ ஆசீர்வாதம் ஐயாவை போன்று அழுத்தம் திருத்தமான திமிரை, ஏன்னா அடிச்சே இருக்கார் ஐயா, அடிச்சே இருக்கார். நான் அவர் வீட்டுக்கு போவேன், வினைவா ஸ்டடிங்க எம்ஏ,
அவர் வீட்டுக்கு போனால் அவர்கிட்ட கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கும்போது சுந்தரலிங்கத்தை பற்றி பேசினான்ட்ட போட அவன் கொள்ளக்காரன்டான் பாரு அவர் அப்படின்னு நேரு கொள்ளக்காரனான்னு கேட்பேன். இன்னைக்கு காந்தி கொள்ளக்காரனான்னு கேட்பேன். வெள்ளக்காரனை எத்தவன் எல்லாருமே கொள்ளக்காரனா வெள்ளக்காரன் பாருவியில் நீ அதிகமாக பேசுகிறான்னு அடிச்சு போடுவார். ஐயா அடி வாங்கணும் நான். இவ்வளவு தூரம் நம்ம வந்து இவர்கள் இன்னும் சொல்ல போனால் இவர்கள் மடியிலே தவழ்ந்து வளர்ந்து வரலாற்றுகளை ஆய்ந்து கற்றுக்கொண்டவர்கள். ஆனாலும் ஆகவே தான் எங்களுக்கு வேற பணி தெரியவதில்லை. வேற இதை அரசியலாக்க புரிவதில்லை. அரசியலாக இவர்களை விற்பதற்கு மனம் இருப்பதில்லை. அரசியல்வாதி என்ற பெயரில் உனக்கு ஒரு ரேட்டு பேச்சு வாங்கிட்டு போகிறதுக்கு எங்களால் முடியறதில்லை. அடுத்தது என்ன பண்ணலாம்? சரி, சொந்த பூமி இருக்குது, நம்ம பூமி இருக்குது, ரங்கசாமி பண்ணாடி சம்பாரித்த பூமி இருக்குது, ஒரு மடாலயத்தை கட்டுவோம். நம்ம மக்களுக்குன்னு ஒரு ஆன்மீக பல்கலைக்கழகம் தேவைப்படுகிறது. அதுதான் மடாலயம், வேற என்ன மடாலயம்? ஆன்மீக பல்கலைக்கழகம் நமக்கென்ற ஆன்மீகம் தனி. இன்னைக்கு இருக்கிற இந்து மதம் நம்முடையதல்ல. நீ இந்திர சமயத்தை சார்ந்தவன் என்றால் உனக்கென்று ஒரு தனியை, இப்ப நான் சொன்ன அரையன் பட்டம் பெற்றவர்கள் கடவுளாக மாறுகிறார்கள். ஆகவேதான் ஞானசேகரன் ஐயா அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு இந்திரன் கோவில் கட்ட வேண்டும். ஞானசேகரேந்திர வழிபாட்டு தளமாக ஒன்றை உருவாக்க வேண்டும். இங்கு நாம் கூட வேண்டும். அது யாரு எல்லாத்துக்கும் குருமகா சன்னிதானம் வந்து இந்த பூஜையில பண்ண மாட்டேன், எனக்கு தேவையில்லை. யாருக்கு பண்ணணும்? ஆயுதங்களை கையாள தெரிந்தவர்கள், ஜனநாயக ஆயுதங்களை கையாள தெரிந்த, பேனாவை பிடித்து ஜனநாயகத்தின் முறைப்படி நம்முடைய மக்களை தட்டி எழுப்பிய ஞானசேகரேந்திரனுக்கு தேவேந்திர மடாதிபதி இந்திர பூஜை செஞ்சான். இதுதான் மரியாதை. எல்லாத்துக்கும் வரமாட்டேன். சாதாரணமாக இறக்குறவங்களுக்கு தாராளமாக அந்த ஊர் குடும்பம் அவர் முறை செஞ்சுட்டு போயிடுவார். பன்னாடி மாதிரி இருக்காங்க, அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஊர் குடும்பம் மூப்பை இவங்கெல்லாம் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஒரு மடாதிபதி ஒரு குருமகா சன்னிதானம் வந்து சேர்றாங்கன்னா நிச்சயமாக அவங்க இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இருந்தால் மட்டுமே அடியேன் வந்து அந்த பூஜையை செய்கிறேன் என்றால் இது நம்முடைய வழக்காறு, இது நம்முடைய ஆன்மீகம். மடாலய சின்னங்களை பிடிச்சி நான் போவேன். நீங்கள் அநேகமாக ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். மடாலய சின்னங்கள் வெள்ளானம் இருக்கும், அதில் வஜ்ராயுதம் இருக்கும், அதில் இந்திரலிங்கேஸ்வரன் இருப்பான். அப்புறம் பவளக்கொடை பிடிச்சிட்டு என்னை அழைச்சிட்டு போவாங்க. இந்த யாகத்தில் மிகப்பெரிய வாக்குவாதமாக வந்தது. ஒரு ஜீர்சாமி வர்றார். ஜீர்சாமி வரும்போது பகவானே எங்கள் கொடை வாயில் உங்களுடைய மடாலயங்கள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவுங்கன்னு கேட்டாங்க. சாரி, என்னுடைய மடாலயம் என்பது இந்திர மடாலயம், தேவேந்திர சுவாமிகளுடைய சின்னங்களை எப்பேற்பட்டவன் நான் விடுத்தர மாட்டேன். இது என்னுடைய மடாலயம் சம்பந்தப்பட்டது என்று வாதாடுகிற பொழுதுதான் நம்மை அவன் உயர்ந்தவனாக பார்க்கிறான். ஏனென்றால் மற்றவர்களுக்கு கொடைபிடித்து வருகிற அருகதை இல்லை. அதை புரிந்துகொள். இதை வடிவமைத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்குத்தான் நமக்கு ஒரு மடாலயம் தேவைப்பட்டது. இதெல்லாம் வந்து நம்ம எதற்காக சொல்லுகிறோம் என்றால் தொடர்ந்து நம் பணிகளை செய்கிற பொழுது பல்வேறுபட்ட துறைகளிலே நாம் நம்மை நிலைநிறுத்தி ஆக வேண்டும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க வந்து இன்னைக்கு நான் தான் சொல்றேன், கிறிஸ்துவம் நம்மை ஆளுகிற பொழுது நம்ம கிறிஸ்துவனா மாறணும், முகமதியம் நம்மை ஆளுகிற பொழுது நம்ம முகமதியனா மாறலாம். இன்றைக்கு இந்துக்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், நீ இந்துவாக மாறணுமா வேண்டாமா? அதுதான் கேள்வி. நீ இப்படி சொன்னா தான் சார் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பெரிய அறிவாளியாக இருக்கலாம், சமயத்தில் நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் இன்று வட இந்தியா முழுவதும் மிக பெரும்பான்மையாக இந்துக்கள் நம்மை ஆள ஆரம்பித்து விட்டார்கள். நாம் இன்னமும் முட்டாளாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு மடாலயம் தேவைப்படுகிறது. அடியேன் ஆகவே தான் போட்டுக்கொள்வேன் சுயம்பு குருமகா சன்னிதானம் தேவேந்திர மடாதிபதி ராஜதேவேந்திர சுவாமி. நன்றி ஐயா. உன்னுடைய வழியிலே நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும். கூடியவரில் எல்லாரும் எழுத்தாக்கம் மிக்கவர்களாக சொல்லாற்றல் மிக்கவர்களாக இருக்கணும். நம்ம அசோக் பன்னாடியெல்லாம் மேடையில் பேசினார்னா நிறுத்தி நிதானமாக கருத்து அப்படி ஆழமாக பதிவிப்பார். அதே மாதிரி ராஜதேவேந்தர் பேசினார் இருக்கும். ஆனால் இவங்களுக்கெல்லாம் இப்போ பேசுறதுக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுப்பீங்களா என்ன எனக்கு தெரில. ஆனால் மேடையை அமைத்தவர்களுடைய கடமை இருக்கிறது, அவர்கள் என்ன செய்வார் என்று புரியாது. ஆனாலும் சொல்லுகிறேன், இனமான சொந்தங்களே, நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொண்டு பல்வேறு வகையிலே நாம் கூர்மைப்படுத்திக் கொண்டு இந்த ஜனநாயகத்தை நாம் எவ்வாறு ஆளுமை செய்ய வேண்டும், நாம் எவ்வாறு ஆளுமை செய்ய வேண்டும், அது பொருளாதார அரசியலாக இருக்கலாம், சமூக அரசியலாக இருக்கலாம், நாட்டை ஆளுகிற அரசியலாக இருக்கலாம், ஆன்மீக அரசியலாக இருக்கலாம், இத்தனை அரசியலையும் நாம் எவ்வாறு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதே நம்முடைய ஞானசேகரன் ஐயாவுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. தயவுசெய்து இது மாதிரி அறிவுஜீவிகள் அறிவுஜீவிகள்
கூறுவதும் நோக்குவதும் நம்மிடம் எதிர்பார்ப்பதும் இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும் என்பது ஒரே ஒரு நோக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த நாட்டை 80 மக்கள் எப்பொழுது ஆளுவார்கள்? இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, ஆன்மீக அரசியல் ரீதியாக இந்த நாட்டை எப்போது ஆளுவார்கள் என்றால், அடியேனுடைய ஆய்வின்படி பார்த்தோம் என்றால், ஆன்மீக அரசியலை கற்றுக்கொண்டால் மட்டுமே நாடாளுகிற யோகியதை அருகதை இந்த சமுதாயத்துக்கு வரும். இல்லை என்றால் நாம் எப்பொழுதுமே நாடாளுகிற ஒரு சமுதாயமாக மாற முடியாததை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லா சமுதாய மக்களும் ஈஸியாக வந்து கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, எல்லாத்துக்கும் நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறோம். இந்த அங்கீகாரம் என்பது ஆன்மீகத்தில் மட்டும்தான் கிடையாது. யார் ஆசீர்வாதம் பண்ணால்? தேவேந்திர சாமி என்ன ஆசீர்வாதம் பண்ணார், தேவேந்திர சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த யாகத்தில் அதுதான் நடந்தது. கடைசியில் வருவாங்க, கரெக்டாக தேவேந்திர சுவாமி பார்த்து எல்லாருமே ஆசீர்வாதம். ஆனால் என்ன பெரிய வருதுன்னா, சுற்றிலும் தாராளத்தில் நம்ம சமூகம் இருக்குது, ஆனால் நம்ம சமூகத்தோடு யாரும் வரல அந்த யாகத்துக்கு. பிற எல்லா சமூகத்தோடும் வந்தாங்க, அவங்க ஜாதி பார்க்கறது இல்லை, ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனை மட்டுமே பார்க்குறாங்க. இந்த அங்கீகாரம் என்பது தான் நம்மை நாடாள வைக்கக்கூடிய சமூகமாக மாற்றும் என்பதை தெரிவித்து கொண்டு, ஞானசேகர் ஐயாவாக இருக்கட்டும், ஐயா சேதுவாக இருக்கட்டும், நீங்கள் சேது ஐயா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது நான் அவரை பார்க்க போயிருந்தேன், அவருக்கு வந்து பெராலிசிஸ் எப்படி இருந்த ஒரு மனுஷன், வேங்கை மைந்தனே என்று அழைப்பார்கள், அவருடைய பார்வை அவ்வளோ கூர்மையாக இருக்கும். என்ன பல மீட்டிங் கூப்பிட்ருக்காரு, அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை பெராலிசிஸில் பார்க்கும்போது நான் அவரை பார்த்து அழுக, அவர் என்ன பார்த்து அழுக, நான் சாஸ்தாங்கமாக வணங்கின ஒரு நபரில் சேதையாகவும் ஒருத்தர். காரணம் என்னென்னா, படைப்பாளி அவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு வந்தார்கள், அவர்களுடைய சொந்த நிலத்திலே ஒரு மண்டபத்தை கட்டினார்கள். இன்று அந்த பஸ் ஸ்டாண்டை, காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஈஸியாக நம்ம மண்டபம் போயிடலாம். இதெல்லாம் விட்டு செல்வது, நாம் எதை விட்டு செல்கிறோம் என்பதை பொறுத்தே இந்த கௌரவம் அமையும். ஞானசேகரன் ஐயாவோட கௌரவம் எப்படி அமைஞ்சதுன்னா, அவர் விட்டு சென்ற பதிவுகள் நம்மை தட்டி எழுப்பிய பதிவுகளாக இருக்கின்றன. நாம் ஒவ்வொருவரும் அதுபோன்று எதையாவது ஒன்றை விட்டு செல்ல வேண்டும் சமுதாயத்திற்கு என்ற அடிப்படையிலே உங்களை அனைவரையும் கேட்டுக்கொண்டு, கோனுடைய மல்லர்தம் மரபே போற்றி, கோளுடைய மல்லர்தம் மாண்பே போற்றி, குடையுடைய வேந்தர்தம் படையே போற்றி, மும்மாளை அணிந்தைய முன்னோர் போற்றி, மூவேந்தர் வழி வந்த இந்திர மரபே போற்றி, இந்திர விழா கண்ட இனமே போற்றி போற்றி என போற்றி என்னுடைய இரங்கலை பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். ஜாய் தேவேந்திரா.